வேதாந்திரக்ரமணீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதைத்மசரசீருகபிருங்கராஜம் த்ரய்யந்தைத்மகிருதபூரிபரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமணிகருணாலப்தவேதாந்தயுக்தம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோஃ அர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்குயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஷ்டமந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிம் அபரம் சம்ஸ்தயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ ததாத்வதீயாஹ தயாதரங்கானுஜரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் துத்ப்ரேஷ க்ஷவணயோர்மிருதாயமானாம் துல்யாம் த்வதீயமணி நூபுரசஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதவிஷ்டவார்காம் வாசம் ப்ரசன்னமதுராம் மம சம்விதேஹி நீளாத்துங்கஸ்தனகிரிதடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சித்தாயாம் ஸ்ருஜி நிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயன் புதுவையாண்டாள் அரங்கற்கு பல்லு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்றையும் மாற்றம் நாம் களவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமனாமிவான்யாம் கோதாமரண்ய சரண சரணம் ப்ரபத்யே அந்தர்ஜோதிஹி கிமபி வினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்தம் சுலபமிகன சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாத வியசன சமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் த்ரிஷ்யதே ரங்கமத்யே வந்தவிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் அசாத்திய சாதக சுவாமின்னே அசாத்தியம் தவ கிம்வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ பூமி பிராட்டினுடைய அம்சமாக மண்ணுலகிலே கோதாதேவி அவதரித்து சங்கத்தமிழ் மாலை என்றதான அற்புதமான கிரந்தத்தை நமக்கு அருள் இருக்கின்றாள். அதிலே ஐந்தாவதான ஒரு ரத்தனம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினர் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பு என்றதான அந்த அனுபவத்திலே மாயனை என்ற ஒரு பதத்தின் சில அழகான அனுபவங்களை சென்ற உபன்யாசத்திலே பார்த்தோம். அதனுடைய தொடர்ந்து இப்ப அனுபவத்தை பார்க்கலாம். மாயனை என்றால் ஏற்கனவே அனுபவித்தபடி மாயா சேஷ்டிதங்கள் ஆச்சரியமான செயல்களை உடையவன் என்று ரொம்ப அழகா பலவிதமாக அனுபவிக்கின்ற அடியார்கள் எல்லாம் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல லீலா சுகர் அழகா ஒன்று சொல்றார். கிருஷ்ணனை பார்த்து அம்மா சொன்னான யசோதே கிருஷ்ணத்துவம் பட கிருஷ்ணனை படிக்கணும்னு. உடனே குழந்தை கிருஷ்ணன் கேட்கிறான், சர்வேஸ்வரன் குழந்தைய வந்திருக்கான், என்ன படிக்கணும்னா சாஸ்திரம் படின்னாவாமா, சாஸ்திரம் படிச்சா என்ன அதனால லாபம், குழந்தை கேட்கிறான் திருப்பி. சாஸ்திரம் படிச்சா பகவானை தெரிஞ்சுக்கலாம். உடனே இந்த பிள்ளை கேட்கறது அம்மாவை, பகவானை தெரிஞ்சுட்டா அதனால என்ன லாபம், மோட்சம் கிடைக்கும். அவ்வளவுதானம்மா மோட்சம் நான் கொடுக்குறேன், எனக்கு நீ வேணா கொடுக்கணும், அவ்வளவு சுலபமாக அப்படி மாயானை. அதான் விசேஷமாக திருமங்க ஆழ்வார் அனுபவிக்கிறார். மாயன்னா எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்திரனாருக்கு என்று ஆயிரம் கண்ணுடை இந்திரனாருக்கென்று ஆயர் விழவெடுப்ப பாசன நல்லன பண்டிகளால் புகப் பெய்த அதனை எல்லாம் போயிருந்து அங்கு ஓர் பூத வடிவு கொண்டு உன் மகன் இன்று நங்காயே
நாயன் அதனையெல்லாம் முற்ற வாரி வளை துண்டிருந்தான் போலும். இந்திரனுக்குன்னு ஒரு விழா, அதை போய் அதை தடுத்து இந்த மாயன் என்ன பண்ணா அத்தனையும் ஒரு பூத முடிவு கொண்டு, அதாவது மலையனுடைய உருவத்தை இவன் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டா அவனான் மாயன். அப்படி அப்படி மாயனை சாந்திபினி ரிஷியிடத்துல குருகுல வாசம் பண்ண போறான் கிருஷ்ணபரமாத்மா. இவனுக்கு குருகுல வாசம் பண்ணி கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, சர்வஜன் சர்வேஸ்வரன் இருந்தாலும் அது கிரமம், குருமுகமாக குருவை போய் ஆசிரியிச்சு குருவிடத்திலே கல்வி கற்று குரு ரட்சணை கொடுத்து இப்படி வரணும் சாஸ்திரம். ஆச்சாத்யாய பிரியந்தனமாகிருத்ய பிரஜாதந்தும் மாவ்யவத்சே தீந்து வேதம். அவன் வேத புருஷன், அவன் வேத வேத்யன், அதை அவன் அனுஷ்டானத்தில் காண்பிக்கணும். என்ன பண்ணா சாந்திபனி முனிவர்த்த குருகுலத்துக்கு போனான். 64 கலைகள் 64 நாளில் கத்துண்டாச்சு. குருவை பார்த்து கேட்டான், சுவாமி குரு தட்சிணா இதானும் நான் கொடுக்கணும் உங்களுக்குன்னு. அவர் முக்காலம் உணர்ந்த முனிவர், வந்திருக்கிறது சாட்சாத் பகவான்னு தெரியும். ஒன்னை நான் என் சிஷ்யனா வச்சிருந்ததே எனக்கு போறாதா, இதை விட குரு தட்சிணன் வேணுமான்னார். அப்ப குரு பத்தினி அவரிடத்திலே ஞாபகப்படுத்தினா, நம்முடைய குழந்த ஒருத்தம் ரொம்ப காலம் இல்லாத பிரபாச தீர்த்தத்திலே மறித்து போனா, அவனை உயிர் மீட்டு தர சொல்லி கேளுங்களேன், அவனால முடியாது ஒண்ணும் கிடையாது, கர்த்தும் அகர்த்தும் அன்னிதா கர்த்தும் சக்தி படைத்தவன். உடனே குரு பத்தினி பேசிட்டே இருக்கே கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா. நேர போயிட்டார், அந்த குரு புத்திரனை மறித்து போன குரு புத்திரனை சமுத்திரத்தில் போய் தேடி அவனை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தாருங்கிறார். ஸ்ரீரங்க விஷயமான பெரியவாழ்வார் பாசுரம் சொன்னார், அதை எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா, அந்த குழந்தை மறித்து போகின்ற பொழுது எப்படி இருந்தானோ எந்த கோலத்தில் இருந்தானோ அப்படியே அதே மாதிரி கொண்டு கொடுத்தான். நான் மதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஊர்பித்த தக்கணையா உரு உருவே கொடுத்தான் போல் தொதவத்தி தூய் மறையோர் துறை வெளிய துளம்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொறியும் புனல் அரங்கம் என்பதுவே மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையாய் உரு உருவே கொடுத்தான் ஊர். ஓதுவித்த தக்கணை அதாவது குரு தட்சிணையா கொண்டு கொடுத்தான். அப்படி மாயனை சொல்லிட்டே போறா மாயனை, அப்படி ஒரு இடத்த நாம நிறுத்துவோம். அப்படி மாயனை இந்த மாயா சேச்சிதங்கள் உடையவனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மண்ணு வடமதுரைன்னா நான்கு யுகங்களும் ஸ்திரமான பகவத் சம்பந்தம் உடைய தேவி தேசம். மண்ணுன்னா அங்கு ஸ்திரமாக எழுந்துட இருக்கும் வடமதுரை மைந்தன். என்ன கிருத்தயுகத்திலே வாமனாவதாரம் பண்ணினாது மதுவனம், துருவனுக்கு அனுகிரகம் பண்ணிடம், திரேதாயுகம் லவணாசுரனை வதம் செய்து சத்ருகனுக்கு பட்டாபிஷம் பண்ணியிருக்கிறார் பெருமாள். துவாபர யுகத்திலே அவனே விரும்பி கண்ணன அவதாரம் பண்ண இடம். கலியுகத்தில் அர்ச்சாவதார மூர்த்தியாக அங்கே பெருமான் எழுந்துள்ள இருக்கின்றார். அப்படி மண்ணு வடமதுரை, ஏன்னா மதுரா மதுரைங்கிறது எப்படிப்பட்டதுன்னு வர்ணிக்கிறார் பார்க்கணும். மதுரா நாம நகரி புண்ணியா பாபகரா சுபாக யஸ்யாம் ஜாதா ஜகன்னாதஹ சாட்சாத் விஷ்ணு சனாதனாம் மதுரா நாமகரி புண்ணியா பாபகரா சுபாம். எப்படிப்பட்டதுன்னா புண்ணியமானது பாபத்தை எல்லாம் அழிக்கக்கூடியது. எங்கு சாட்சாத் பகவான் ஜெகநாதான் அதான் வியாக்கியான எடுத்தா ஜெகநாதனானவன் ஜாத்தனானான். ஜாத்தன்னா வந்து பிறந்தான் சம்சாரிகளுடையதான குறை தீர்க்கைக்காக. இவன் வந்தவன் நேந்தாவானவன் என்ன பண்ணா நியாண்மை கோழியிலே பிறந்தான். ஆதிய ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து நம்மாழ்வார். அப்படி மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு பதம் போட்டாங்கள். மைந்தன்னா மிடுக்கன் அர்த்தம், நிச்ச யுவா நிறைய கிடையாது, எப்பொழுதும் யுவாதான். ஏன்னா தசரதனுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு க
காது பக்கத்துல ஒரு நரை மயிர் இருந்துதான். அதாவது நிச்சய யுவமா இருக்குது. அவன் இந்த சொல்லச்சே காரணம் சொல்றான், ராமன கண்ணால சேவிச்சே நான் நிச்சய யுவாவாயிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இவன் எப்படிப்பட்டவன்னா மிடுக்கன். அதனால மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை. தூய பெருநீர், தூய்மை பெருமை இரண்டும் நிறைந்ததான யமனை. வியாக்கியானத்தை ரொம்ப அழகா எடுக்கிறான். அந்த பக்திகள்லாம் அதை சேவிச்சாலே அழகா இருக்கும். பரமபதத்தில் நின்றும் வந்தவர்க்கு இவ்வூர் உண்டானார் போலே, பரமபதத்துக்கு விரகே போல் இவ்வூருக்கு யமுனை. பரமபதத்தில் நின்றும் வந்து அவதரிகிக்கு இவ்வூர் உண்டானால் போலே. பரமபதத்தில் இருக்கிறவன் மண்ணுரைகளை வந்து அவதரிச்சது மாதிரி பரமபதத்தில் இருக்கிற விஜய் விரஜை மாதிரி இங்கே இவன் அவதரிச்ச இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற யமுனை விரஜிக்கு சமமானதன். வசுதேவோகன் கிருஷ்ணம் ஜானு மாத்ரோதகோயோ என்று ஸ்ரீ வசுதேவர் கிருஷ்ணனை எழுந்துள்ள செய்கையில் வழிவிட்ட யமுனை. வல்லவி வதனோச்சித்த பவித்ராதர வித்ரமஹா இனுமா போலே, கண்ணனும் கோபிகைகளும் ஜலக்கிரீடை பண்ணி கொப்பளிக்கையாலே பரிசுத்தமான நீர் எடுக்கிறார். அதாவது வசுதேவர் குழந்தைய கிருஷ்ணன் இந்த பிறந்து அதே ராத்திரி தேவகி மைந்தனாக பிறந்தவன் நந்தபிரஜத்துக்கு யசோதி மைந்தனாக போய் வளர்கின்றான். அத பெருமாளுடைய நியமனத்தின் பேரிலே வசுதேவர் அப்படி தலையில தூக்கின் போறான். அழகா அப்ப போச்சு. அதான் தேசிகன் யாதவாபீதத்தை சாதிக்கிறார். அந்த இந்திரனுடையதான யானை அந்த ஐராவதம் கூட முழுகி போற அளவுக்கு பிரவாகம் போயிட்டு இருந்தான் யமுனையில. இவன் எம்பெருமானை இவர் சிறு சிறு தூக்கின்னு வந்தாரா. வந்த உடனே என்ன ஆச்சுன்னா வழி விட்டுதான் கணுக்கால் அளவு ஜலமா போயிடுது இந்த யமுனை ஜலம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் தேசியனுங்க. சாதாரணமாக பிரவாகத்தை கடப்பதற்கு ஓடத்துல நாம ஏறி போவோம், ஓடம் நம்ம தாங்கும். இங்க விட்டு போத்தோ நரானாம்னு சம்சாரமாகின்றதான பிரவாகத்தை கடக்கக்கூடியதான விட்டு என்ற ஓடத்தை இவர் தலையில வச்சுன்னு பிரவாகத்தை கடந்து போறான். அப்படி விசேஷமாக அந்த யமுனைக்கு சொல்றார். அது மாத்திரம் இல்ல, ஜலக்கிரீடை பண்ற பொழுது கண்ணனும் கோபிகைகளும் அந்த தீர்த்தத்தை பெருத்து வாயில விட்டு கொப்பளிச்சு அந்த உச்சிஷ்டம் பகவானுடையதான அதர சம்பந்தம் பெற்றதான அந்த யமுனை அவ்வளவு விசேஷம். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விசேஷமான ஒரு காரணம் தூய்மையும் பெருமையும் யமுனைக்கு என்னன்னா, ராமாவதார காலத்துல சீதா பிராட்டியை ராவணன் அபகரிச்சுன்னு போறான். அவன் அபகரிச்சு செல்கின்ற வேளையிலே பிராட்டி கண்ணும் கண்ணீருமாக கோதாவரி பார்த்து அஞ்சலி பண்ணி ஹம்ச காரண்டவாகீர்ணாம் வந்தே கோதாவரியும் நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்துவம் சீதாம் ஹரதி ராவணா. அம்மா கோதாவரியே, ராமன் வந்து என்னை காணாமல் தேடினான்னா அந்த நேரத்துல சீதையை பார்த்தாயிரம் உன்னை கேட்டா ராவணனாலே நான் அபகரித்து செல்லப்படுகின்ற விஷயத்தை நீ தயவு செய்து சொல்லணும். ஏன்னா யுக தர்மம், நதிகள் பேசுறது மலை பேசுறது எல்லாம். அது மாதிரி சீதையை தேடிந்து ராமபிரான் வந்தார். கோதாவரியை பார்த்து நீ சீதையை பார்த்தான்னு கேட்டா கோதாவரி கப்சிப்புன்னு வாயம் போட்டு எடுத்து, என்ன இதனால என்ன, ராவணன் எடுத்து இருக்கிற பயத்தினால நதிகள் பயப்படுது, பட்சிகள் பயப்படுது, மிருகங்கள் பயப்படுது ராவணனுக்கு. அதைத்தான் வியாக்கியானத்தை எடுக்கிறா. எங்கோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றதான ராவணனுக்கு பயந்து கொண்டு கோதாவரி நதி ராமகாரியத்திற்கு உதவி செய்தாள் இல்லை, ஆனால் அக்கறையிலே இருக்கின்ற கம்சனுக்கு சிறிதும் பயப்படாமல் கிருஷ்ணனை வசுதேவர் எடுத்து செல்கின்ற வேளையிலே வழிவிட்டவையினாலே அந்த யமுனைக்கு தூய்மை பெருமை ரெண்டு வந்தது. நான் தூய பெருநீர் யமுனை அப்படின்னு. அப்படி யமுனை கங்கையை விட உயர்ந்தது. ஏன்னா ஒரு சமயம் பராசர பட்டர் சிஷ்யாளோடு யமுனையில் ஸ்நானம் பண்ண போனார். இவர் முதல்ல ஏன்னா இந்த நதிகளில் ஸ்நானம் பண்ணினா சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு அப்படி விசேஷமாக ஸ்நானம் பண்ண வேண்டியதான நியமங்கள்லாம் உண்டு. அவர் முன்னால் அவருக்கு யமுனையில இறங்கியாச்சு. நதியிலே சிஷ்யெல்லாம் அப்படியே தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தா கூட வந்தவாள்லாம். அப்போ உடனே கேட்டார், அவர் நக்கல் கேட்கிறார் கூட வந்த பிள்ளைகளை பார்த்து, ஏப்பா வாங்கினேன், ஏன் தயங்கி நிற்கிறது, இறங்குங்களேன், பயமா இருக்கா. அதுக்கு அந்த பிள்ளைகள் சொன்னா, அது இல்லை, அந்த புது பிரவாகம் அந்த யமுனையில நிறைய நுரையெல்லாம் வருது, அழுக்கெல்லாம் வருது, அது போட்டு காத்துன்னு இருக்கோம் நாளாம். உடனே பராசரப்பட்டு சொன்னாராம். அவ சிஷ்யர்களை பார்த்து,
அது நுரையில்லடா, எவனை சிரிக்கிறானா? அவருக்கு புரியல. மேலே விளக்கினார் அவர், வெற்ற சொன்னார், எதுக்காக சிரிக்கிறா தெரியுமா? கங்கையை பார்த்து சிரிக்கிறானார். அப்போது அவளுக்கு புரியல. அதுக்கு மேல சொன்னார், சொல்றேன் கேளு, கங்கையை பார்த்து ஏன் சிரிக்கிறா தெரியுமா? கங்கை என்ன நினைச்சிட்டு இருக்கா? பெருமாள் திருவடி சம்பந்தம் இருக்கிறதால் தான் ஒரு சக்தி நினைச்சிட்டு இருக்கா. பெருமாள் திருவடி சம்பந்தம் கங்கைக்கு எப்ப கிடைச்சது? எம்பெருமான் திருவிக்ரமாவதாரம் பண்ணி எல்லா உலகமும் அப்படி அவனுடைய திருவடி அப்படி அளந்த போது, அவன் சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மதேவன் அந்த திருவடியை ஒரு கமண்டலு ஜலத்தினாலே அலம்பினா, அந்த ஒரு க்ஷண காலம் அந்த ஜலம் தான் கங்கையா பிரவகித்தது. அவன் திருவடி சம்பந்தம் அவ்வளவுதான். ஆனா 24 மணி நேரமும் கண்ணபிதான் என்னுடையதான் யமுனையில நீராடி அவன் கழித்து கொண்டிருக்கின்றான். அவன் சம்பந்தம் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அது தெரியாம தான் தான் உயர்ந்தவள் என்று நினைத்து அந்த கங்கை நினைச்சிட்டு இருக்காளே, அவளுடைய அறியாமை நினைத்து யமுனை சிரிக்கிறது. இப்படி எல்லாம் நம்முடைய ஆச்சாரிய வர்க்கங்கள் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். அதைத்தான் அங்க தேசிகன் கோபால விசேஷத்துல சொல்லிச்சு, இந்த கோபிகளோடு இவன் விளையாடின விற்த்தாந்தங்கள், கோபிகள் இந்த கிரீடைகள் எல்லாம் யாரா சாட்சினா? யமுனை சாட்சி தான். நிகடேஷு நிஷாமயாமி நித்யம் நிகமம் தைரதுநாபி ப்ருக்யமானம் யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். அப்படி அப்படின்னா தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை ஆச்சு, மண்ணு வடமதுரை மைந்தனை ஆச்சு, தூய பெருநீர் யமுனை துயர் துறைவன் யமுனை துறைவன் அப்படின்னா, யமுனை துறைவன்னா எந்த காலத்திலும் யமுனையிலேயே விளையாடிட்டு இருக்கானா? அங்க விசேஷமா சொல்ற ஒழுக்கம் எப்படின்னா, முத்து படும் துறை சோழி படும் துறை என்னுமா போலே கண்ணன் படும் துறை யமுனை துறையாயிற்றிலே. நான் யமுனை துறைவன் எப்போத்தாலும், அதாவது இந்த இருக்கப்பனா முத்துக்கள் எடுக்கலாம், இங்க சோழி எடுக்கலாம்னு சொல்ற மாதிரி சமுத்திரத்துல யமுனையிலே இந்த நேரம் இருக்கானா யமுனை துறைவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அடுத்தது, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை நான் பரமபதத்தை காட்டில் விழைச்சேரியில் ரொம்ப விசேஷமான ஒரு பிரகாசம். எப்படி என்ன, அந்த காலத்திலே தீபம் போலே என்ன பரம வியாக்கியானத்தை சொல்றா, பரமபதத்திலே பகல் விளக்கிட்டிருக்கும் ஆயர் குலத்திலே இருட்டிலே திருவிளக்காக இருக்கும் அப்படின்னா, அதை புரிகிற மாதிரி சொல்றேன். பரமபதம்னு எப்படி இருக்குன்னா, ஞானானந்தமயாகா லோகாகா என்று, அதே ஞானமே வெளிவாக இருக்கக்கூடிய லோகம், ஒரே பிரகாசம் எப்பவித்தாலும் பிரகாசம். அங்க ரொம்பவும் பிரகாசமா இருக்கிற இடத்துல எம்பெருமானுடைய அந்த தேஜஸ் பிரகாசம் எடுபடலையா? இது நம்மூர் எப்படின்னா, இருள் திருவார் ஞானம், இங்க ஒரே இருட்டு, இங்க அவன் ரொம்பவும் பிரகாசிக்கிறான் ஆயர் பாடியில. அதனாலதான் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னா, அப்படி அணிவிளக்கா இருக்கானா? அணையாத விளக்கு சூத்தியன்னா, இங்க சொல்லச்சே வெங்குதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றினார் குலசேகர ராமனை சொல்லச்சே. அது மாதிரி இவன் ஆயர் குலத்திற்கு ஒரு அணி, அவன் வெண்குல வெங்கதிரோன் குலத்திற்கு சூரிய குலத்திற்கு விளக்கு ராமாவதாரம். இங்க என்னன்னா, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு. ஆயர் குலத்தினில் பிறந்தேன்னு சொல்லல, ஆயர் குலத்தினில் தோன்றும், தோன்றுதல் சொன்னா ஆவிர்பூதம்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல ஆவிர்பாவம். ஆனா தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனானா, நமக்கெல்லாம் பிறப்பு ஜாத்தம்னு சொல்றது. எம்பெருமான் வந்து நம்ம மாதிரி கர்ம வசத்தினாலே பிறப்பவன் இல்லை, ஆகினாலே தோன்றுதல் ஆவிர்பாவம் ஆவிர்பூதம் சொல்றாரு. அப்படி அணிவிளக்கை ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, மணிவிளக்குன்னு ஒரு பாடம். மணிவிளக்குன்னா ரத்னத்தையே தீபமா வச்சுக்கிறது, ரத்னம் இருக்கு பிரகாசமா இருக்கும், அந்த ரத்னத்தை ரத்னத்தா மணி அதான் மாலை மணி வண்ணான ரத்னத்துக்கு மணின்னு பேரு மணி விளக்கு. ஏன்னா அதை அணைக்க முடியாது. கண்ணனை யாதவாபீதத்துல ரத்ன தீபம்னே தேசிகன் வர்ணிக்கிறார். இவரும் யாராலும் அழிக்க முடியாதவன் அதனால, ஏன்னா ரத்ன தீபமா இருந்ததுன்னா அதை யாராலையும் அணைக்க முடியாது, கண்ணனையும் யாரையும் அழிக்க முடியாது. அதனால இவனும் ஒரு ரத்ன தீபம் தான் தேசிகன். நீலகண்ட தீட்சிதன்னு அத்வைத சித்தாந்தத்தை அப்பைய தீட்சிதர் ரொம்ப பிரபலமா இருந்தவர். அவருடைய சகோதரர் பேர் இந்த நீலகண்ட தீட்சிதன். இந்த நீலகண்ட தீட்சிதர் நீலகண்ட சம்பூன்னு ஒண்ணு பண்றார், அதுல சொர்க்கத்தை வர்ணிக்கிறார்.
சொர்க்கத்துல என்ன பண்ணுவாடா, அப்சர ஸ்திரீகள்னா ரத்ன தீபத்தை மணி விளக்கு சொன்ன அத தீபமா வச்சுட்டு இருக்கலாம். எப்படி நான் ராத்திரில கண்ணை கூச்சும் விளக்கு வேணா அணைக்கணும்னா எப்படி அணைக்கிறதுன்னா, ஒரு தங்க கூடையில குங்குமத்தை கொட்டி அதை வச்சு அதையே அது மேல கவுத்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், தாயை குடல் விளக்கம் செய்த அப்படின்னா அம்மாவின் திருமேனி சம்பந்தத்தை கொண்டாடும்படி. வேக்காந்த சொல்றா, பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டி பிறந்தான், பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டி பிறந்தான்னா இவனை பெற்றவளுக்கு ஒரு பெருமை. இவனாலே சாதாரணமா பார்க்கலாம், உலகத்துல ஒரு குழந்தை ரொம்ப புத்திசாலியா நன்னா இருந்தான்னா எந்த மகராஜி பெற்றாலோ இவர் எப்படி இருக்கான் பாருன்னு கொண்டாடுறான், தாயை கொண்டாடுகின்றான். அதுதான் பெரியாழ்வார் சொல்கின்ற பொழுது, எந்த நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்றவையில் உடையாள் என்னும் வார்த்தை கேசா, என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்றவையிலுடையாள். அதே மாதிரி ராமாவதாரத்துல வால்மீகி சொல்லிச்சேன், கௌசல்யா சுசுபே தேன புத்திரேன அமித தேஜசா அப்படின்னு. ஆனால் தாய் உடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு பதம் போட்டார்கள். தாமோதரன் தாமோதரன் இவனுக்கு பெற்று வந்ததுக்கு ஒரு சிவையான நிகழ்ச்சி. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல இவனுக்கு பெயர்கள் எல்லாமே ரொம்ப அழகா காரண பெயர்களா அமைஞ்சதுதான். முத முதல்ல இவனுக்கு வந்து பெயர் சூட்டியது யாரு, கர்காச்சாரியர். கர்காச்சாரியர் வந்து கிருஷ்ணன் பெயர் வைக்கிறார். கிருஷ்ணங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, கிருஷினா பூமி, நகான்னா நன்மை, இந்த பூமிக்கு நன்மை செய்ய பிறந்தவன் கிருஷ்ணன். இன்னொரு அர்த்தம் கர்ஷனாத்து கிருஷ்ணா, மனதை சுண்டி இழுக்கக்கூடிய அழகப்படைத்தவன். இன்னொரு அர்த்தம் கிருஷ்ணா கருப்பா இருக்கான், இப்படி பல அர்த்தங்கள். அது மாதிரி பின்னால கேசவன், கோவிந்தன், இதுக்கெல்லாம் காரண பெயர் பார்க்க போறோம். இங்க தாமோதரன் பெயர் வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒரு நாளைக்கு அம்மா என்ன பண்ணா, குழந்தையை மடியிலே கழுத்தி பால் ஊட்டின் இருக்கா, பாதி தயிர் கடைஞ்சபடி எப்படி இருக்குங்க, பாதி தயிர் கடைஞ்சபடி இருக்குன்னா அந்த தயிர் எப்படி இருந்தது, ஏன்னா வடமுதிரை அங்க இருக்கக்கூடிய சீதோஷ்டம் எப்படி இருந்ததுன்னா, சுவாமி தேசியத்துதான் போனோம் அதுக்குன்னா, உத்தமமர்த்தலம் அமைத்ததொரு உயர்த்தகனையால் அத்திரமரக்கன் முடிபத்து ஒரு கொத்தன உதிர்த்த திறதோல் மத்துரு மிகுத்ததை வைத்த விட வைத்ததுடு மத்த நிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தர அறுக்கும் அணி அத்திகிரியே மத்துரு மிகுத்த தயிருகிறார். இந்த மத்து இறங்க மாட்டேங்கிறது, அப்படி ஹார்டா இருக்கு அந்த தயிர், அப்படி கத்தியாளத்தை கட் பண்ண மாதிரி இருக்கிறது. மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததோடு மத்தன் இடம் நேரம், அப்படியே மொய்த்த மேல புரோட்டானது வெண்ணெய், இப்படி ரெண்டு தரம் இந்த தயிர் இப்படி கடைஞ்சா உடனே வெண்ணெய் வருது, அப்படி இருக்கக்கூடியதான வெண்ணெய் தயிருங்கிறது தயிராக இருந்தது மோராகி அதுல வெண்ணெய்லாம் முதந்துருக்கு. அந்த நேரத்துல இந்த குழந்தை பசிக்கிறான்னா அவனுக்கு பால் ஊட்ட ஆரம்பிச்சா அடுப்புல பால் காஞ்சிட்டு இருந்தது, அடுப்புல இருக்கிற பால் பொங்கி வழியே போறதேங்கிறதுக்காக குழந்தைய கீழே விட்டுட்டு அந்த பால கவனிக்க போயிட்டா யசோதை. இவருக்கு கோபம் வந்துடுச்சு, என்னை விட இந்த பால் உனக்கு சென்றுதான் போச்சான்னு உடனே அந்த பாதி வெண்ணெய் வந்ததும் வராதமா இருந்தது. அந்த பானைக்குள்ள இருந்த மத்த கையில எடுத்தார், மத்தால ஓங்கி ஒரு அடி அடிச்சார், இந்த பானை உடைஞ்சது, பாதி வெண்ணெய் வந்ததும் வராதமா மோரா இருந்தது, ஆறாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அத அனுபவிக்கிறார் திருமணி கேழ்வார் மடல்ல, அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன் கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானே கண்டவளும் வாராத்தான் வைத்தது காணால் வயிறடித்து இங்கே ஆறார் புகுதுவார் ஐயை வளர்ந்தால் நீராம் இது செய்தீர் என்றோ நெடுங்கயிற்றால் ஊரார்கள் எல்லோரும் காண உரலோடே தீரா வெகுடியாய் சிக்கார் கடிப்ப. உடனே என்னாச்சுன்னா கோவம் தொடுத்து இந்த அம்மாவுக்கு பார்த்தக்கெல்லாம் ஒரே ஓடிட்டு காரா ஓடிட்டு இருக்கு. ரொம்ப பரமரசிகர் ஒரு உரையாசிரியர் அனுபவிச்சார், என்னன்னா ஏடா கண்ணா இப்படி பண்ணேன்னா, அதுக்கு அவன் சொன்னா, வாக்கடலில் படித்திருந்தோம் மோர்க்கடலில் படிக்க ஆசைப்பட்டோம், நான் ஒரே மராட்டரி சுவாமி, ஒரே பார்க்கடல் எப்பத்தாலும் அமைத்து போச்சு, ஃபார் எ சேஞ்ச் நான் மோர்க்கடலில் படுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான், இப்படி எல்லாம் அனுபவம். இந்த அம்மா பார்த்தா அவளுக்கு ரொம்ப கோபம் வந்தது. கோபம் வந்ததுன்னா கண்ணு பண்ணு தெரியாம நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், குழந்தைகள் கோபம் வந்ததுன்னு அடிச்சுவோம். இந்த அம்மா என்ன பண்ணா, இவன் பண்ணினது அதுதான் திருமங்க ஆழ்வார் சொல்ற வயிறடித்துங்கிற, ஒரு நாள் ஜீவனம் எடுத்து வயசுல அடிச்சுட்டானா, என்ன பண்ணறான் இந்த பிள்ளை, மறுபடியும் இது மாதிரி தப்பு செய்யாமல் இருக்கணும்னா இவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தீர்மானம் பண்ணி, என்ன பண்ணினா ஒரு கயிற்று எடுத்துட்டு வந்து அவனை கட்டுவதற்கு முயற்சித்தாள். சொல்லச்சே
ஏசியன் சொல்றார், விபுலோ லூகுல கர்ஷகன் குமாரம். நான் விபுல உலூக்கலம், விபுல உலூக்கலாம் ரொம்ப ரொம்ப கனம் ஜாஸ்தி, வெயிட் ஜாஸ்தி, தூக்க முடியாது. அதுக்கு ஒரு மூலையில உபயோகம் இல்லாம கிடந்தது. அதை இப்படி அனுபவிச்சான், அந்த உடலை இவளால் தூக்க முடியாத பொழுது குழந்தையை தூக்கிட்டு போய் உரலுக்கு பக்கத்துல உட்காந்து வச்சு ஒரு கயிறை எடுத்து இந்த உரலோடு கட்டணும் கட்டி, ஒரு உரத்தை கட்டினா இன்னொரு பக்கம் கண்ணால கட்ட வந்தா இந்த கயிறு அளவு போறல. என்ன ஆச்சுன்னா ரெண்டு அங்கலும் குறைஞ்சது. சரி, இன்னொரு கயிறு எடுத்து அதோடு முடி போட்டால் அப்போ ரெண்டு அங்கலும் குறைஞ்சது. இன்னொரு கயிறை முடி போட்டால், இன்னொரு கயிறு முடி போட்டால், இப்படி எத்தனை கயிறுகள் எடுத்து முடி போட்டாலும் அதை ஜாயின் பண்ணினாலும் குறைவது அதே ரெண்டு அங்கலம் குறைஞ்சிட்டு இருக்கு. இதனால எதுன்னா, உன்னை கற்றையும் பாருன்னு நாளாவ உன்னை என்னை கற்றேன்னு சொன்னா அந்த அகங்காரம் இருக்கே, நீ எப்படி என்னை கற்றைய பாருனோ அவன் பகவான். ஏன்னா அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைவ சதைக ரூப ரூபாய என்று எப்பவுமே அவிகாரம் விகாரம் எதுவும் கிடையாது அவனுக்கு. அவன் என்ன நமக்கெல்லாம் தான் இழைப்பது பொறுப்பதெல்லாம், அவனுக்கு அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அப்ராகிருதம் அது, நமக்கெல்லாம் பிராகிருதத்துக்கு தான் அதெல்லாம். அப்படி இருக்கிற போது என்ன ஆச்சுன்னா, அவள் கர்ப்பத்தினாலே அவன் கட்ட முற்பட்டதினாலே கட்ட முடியல. அதுக்கப்புறம் அம்மா படுற பாட்டை பார்த்தா கூந்தலை விழுந்து விழ வேர்த்து வெறுவிற்கு குறுக்கே நடிக்க ஓடுறானே, அவனால கட்ட முடியல. பூத்தன்னான தெலுங்குல பாகம் எழுதினார் ஒருத்தர், அவர் சொன்னார், யசோதை அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கயிற்று எடுத்து கட்டினா ஒரு கயிறை மாத்திரம் எடுக்க முடியல அவளால. இதுனா பெண்கள் கயிற்றுல இருந்த தாலி கயிறு எல்லாம் எடுக்க விடல, அற்புதத்தானி கட்டியும் அவனை கட்ட முடியல. அப்ப உடனே என்ன பண்ணான், அம்மாவிடத்துல இரக்கம் கொண்டு இவன் கட்டுப்படுறான். அதனால கண்ணனும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் சொன்னாரு, மாயனுடைய பெருமாயன் தானே கட்டுப்படுறான். அதனால அப்படி கட்டினாளா அந்த ஆட்சி கட்டுறான். அதுக்கு சொல்றாரு பழக்கணும், தாமோர் உருட்டி தயிர் நெய் விழுங்கிட்டு தாமோ தவழ்வர் என்று ஆக்கியர் தாம்பினால் தாம் மோதர கையாளார்க்க தழும்பிருந்த தாமோதராய் செப்பாணி தாமரை கண்ணனே செப்பாணி. ஏன்னா தாமோதரன் பேர் வந்து அம்மா கயத்தினாலே கட்டினாலே தாமோதரன் அப்படின்னா தாமம் என்று சொன்னால் கயறு, உதரம் என்றால் வயறு, வயிற்று இந்த கயிற்றுனாலே கட்டினான அடையாளம் இருக்கு, அதனால அவனுக்கு தாமோதரன் பேர் வந்தது. இது அம்மா கையில கட்டுப்பட்டான், யாரு கட்டுப்பட்டான், சுவாபாவிக ஞானபல கிரியாச்ச என்று இருக்கக்கூடியதான பரமபுருஷன். அவன் வந்து இவ்வளவு சுலபமா அம்மா கையில கயிற்ற கட்டினாலே கட்டுப்பட்டானே என்று அப்படியே ஆச்சரியப்பட்டு மூர்ச்சியா விழுந்தார் நம்ம ஆழ்வார். 6 மாச காலம் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். மலர் மகள் விரும்பும் நம் அரும் பிறலடிகள் மற்றொரு கடை வெண்ணை களவினில் உடவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு எத்திரம் உரலினோடு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே. எத்திரம் 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 அப்படியே மூர்ச்சா விட்டா, இப்படி ஒரு சௌரபியமா அப்படின்னு. அதத்தான் அவன் உடனே கட்டுப்பட்டான். அதனால அவனுக்கு தாமோதரன் பேரு. வயிற்றிலே அவன் கட்டி அம்மா கைத்தாலை கட்டின அடையாள வயசுல இருக்கிறதுனால தாமோதரன். வராசரப்பட்டன் சீரங்கத்திலே நம்பருமாளுக்கு திருமஞ்சனம் சேவிக்க போறார். தினப்படி சேவிச்சுட்டு இருக்கிறவர் தான், ஏன்னா ரங்கநாதனுடைய செல்ல பிள்ளை அவர். அதாவது ஏகாதசி அன்னைக்கு ரேவதி அன்னைக்கெல்லாம் விசேஷமா திருமஞ்சனங்கள்லாம் நடக்கும் அங்கே நம்பருமாளுக்கு. அந்த திருமஞ்சனம் சேவிக்க போறார். இப்போ சேவிச்சுட்டு இருக்கிறது தான் அன்னைக்கு வினோதமான ஒரு அனுபவம் அவருக்கு அற்புதமா வந்தது. அந்த ரங்கநாத பார்த்து கேட்டார் அவர், ரங்கநாதா நாங்கள்லாம் இடுப்பளவு வஸ்திரத்தை கட்டிட்டு ஸ்நானம் பண்றோம், நீ அதே வஸ்திரத்தை மாறுபளவு மேல தூக்கி கட்டிட்டு இருக்கியே, என்ன காரணம்? யோசிச்சேன், இன்னைக்குதான் எனக்கு காரணம் புரியுது. அந்த மாறுபட வேட்டி கீழே இறக்கி இடுப்பளவு இந்த மாதிரி நீ கட்டினியானா என்ன தெரியுமா,
எல்லாவதாரத்துல அம்மா கயத்தால கட்டின வடு வயத்துல இருந்து கண்டுபிடிச்சிருவாடேங்கிறது நீ பண்ணினா கூட உன்கிட்ட வரைச்சே வெண்ண வாசனை நீ தான் கிட்டன்னு காண்பிக்கிறது தான். ஏன்னா திருப்பாடல் வர சொன்னாலும் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்கவந்தானை அன்றகோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவேன் அப்படி அனுபவம் தாமோதரன் என்று பெயர் அவருக்கு. அதனால தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை அவர் ஏன் கட்டுப்பட்டான்னு இங்கே ரொம்ப அழகா இந்த கட்டுப்பட்ட விஷயம் வெண்ணை திரின்ன விஷயம் இத ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். ஏன்னா இவர் எப்படிப்பட்டவன், உயர்வன் உயர்நலம் உடையவன் என்று இவருடைய பெருமையை பரதத்துவத்தை நினைத்து பிரபந்தத்தை ஆரம்பிக்கக்கூடிய நம்மாழ்வார் இவன் கட்டுப்பட்டான்னா இந்த நீர்மையை நினைச்சு மூச்சுதா போறார். 6 மாத காலம்னா அது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சி. உன்னுடைய அவதாரத்தை சௌரபியத்தை காட்டுவது பட்டருடைய காலக்ஷேமம். உன்னுடைய சிஷ்யன் நஞ்சியை கேட்கிறார். அவர் கேட்டார், பொய்கை ஆழ்வார் திவ்ய சுத்தியில ஒரு மாதிரி சொல்றார், விரலொடுவாய்ந்த வெண்ணை கண்டு ஆய்ச்சி உரலோடு உரப்பிடித்தேன் அன்று குரலோவாது ஏங்கி நினைந்து அயலாறு காண இருந்திலையே உங்கோதவண்ணாவுரை. அதாவது வெண்ணை திருடினே உடனே ஆக்கி உரலோடு உன்னை கட்டி போட்டாலே பிடிபட்டான்னு சொல்றார். ஆனா திருமங்கி ஆழ்வாரோ ஏற்கனவே இந்த பாசுரம் நாம் அனுபவிச்சோம், வெள்ளிமலை இருந்தால் ஒத்த உன்னையை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மின்கள் அப்படின்னு அங்க திருமங்கி ஆழ்வார் அறிவிக்கிறார். ஏன்னா உத்தர் என்ன சொல்றார், வெண்ணை திருடிச்சே அம்மா பார்த்து கட்டி போட்டார். இன்னொருத்தர் சொல்றார், வெண்ணை திருட்டு தூங்குறான் கள்வன் உறங்குகின்றான் வந்து பாருன்னு கூப்பிடுறான். இதுல எது பிரமாணம், மயர்வர மதிலம் அருளை பெற்ற ஆழ்வார்கள் வெவ்வேறு விதமா சாதிக்கிறாளேன்னு கேட்டாரா அவர் ஆச்சாரியனை. அதுக்கு பற்றி சொன்னாரா, ஒரு நாள் திருட்டாக இருந்தால்தானே இது தினசரி நடப்பது. அதாவது ஒரு நாளைக்கா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், தினசரி நடக்கிறது. அப்பா எப்படி பார்த்தாலும் அது அவாவா வர்ணிச்சிருக்கான். அப்படி இவன் கட்டுப்பட்ட விஷயத்தை எல்லாருமே வர்ணிக்கிறான். இவன் ஏன் கட்டுப்பட்டான், உரலோடு கட்டுப்பட்டான். அந்த உரலை இழுத்துண்டு இந்த குழந்தை தவிழ்ந்து போறது என்னன்னா, அவன் உரலை கட்டுப்பட்டதுக்கு காரணமே சாபம் என்ற கட்டிலிருந்து இதுவரை விடுவிக்கணும். அவன் என்ன பண்ணான், அம்மா என்ன பண்றா, அவனை கட்டி போட்டு போயிட்டான் யசோத உள்ள. இவன் இந்த உரல் அப்படியே யோசிச்சு பார்க்கணும், தவிழ்கின்ற பருவத்திலே இருக்கின்ற குழந்தை இவ்வளவு வலு உள்ளதான உரலை அப்படியே கீழே தள்ளி விட்டு ரோலர் மாதிரி அதை இழுத்துண்டு தான் முன்னால தவிழ்ந்து போறது. இது கண்ணன் சர்வசக்தன் சர்வேஸ்வரன் வேணாலும் முடியுது. அவன் போச்சு என்ன பண்ணான்னா, சுவாமி ஜெய்சன் வர்ணிக்கிறார், அம்மா கட்டுட்டு போயிட்டாலே பின்னாலே திரும்பி மறுபடியும் வராளான்னு பார்க்கணும்னு இந்த கழுத்தை திரும்பி பார்த்தானா, பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விதபித்வ நிராசகம் கயோச்சித் விபுலோலூகல கர்ஷகம் குமாரமோ. பரிவர்த்தித கந்தரம் பயேன, கந்தரம்னா அந்த கழுத்து பகுதி. அப்படி திருப்பி பார்க்கலாம், தலையை திருப்பி ஒரு பயத்தோடு அம்மா பார்க்கிறான். அம்மா பார்க்கல உள்ள வேலையா போயிட்டா உடனே ஒரு புதுசிருப்பு முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துதான். என்ன சந்தோஷம்னா, அம்மா இனிமே நம்ம கவனிக்க மாட்டா போயிட்டா, இத்தனை நாளா இதோ இப்படியோ இருந்தது, சௌலபியத்தை நீர்மையை எளிமையை காட்டுறதுக்கு அவகாசமே இல்லாம போயிடுச்சு, இப்ப கட்டுப்பட்டது எளிமையை காட்டுறது ஒரு சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம், இனிமே நான் நடக்க ஆரம்பிச்சு போய் அதுக்கப்புறம் மரமா நிக்கிறா ரெண்டு பேர், அவ ரெண்டு பேர் குபேர புத்திரர்கள் நாரத சாபத்தா. அவ ரெண்டு பேரும் நல கூப்புறன் மணிக்கிரீவன் ரெண்டு பேர் சாபத்தினாலே மரமா இருக்கான். அவங்களுக்கு சாபத்தை தீர்த்து வைக்கணும்னு பெருமாளுக்கு ஒரு துவரை. அதனால என்னை தவிழ்ந்து போறதற்கு வசதியான ரோலர் மாதிரி இந்த உரலை கட்டி போட்டாலேன்னு ஒரு சந்தோஷமா அப்படி போயிட்டு இருக்கா. ரெண்டு மரத்துக்கு நடுவுல இந்த உரல் மாட்டின்றது இவர் தவிழ்ந்து அந்த பக்கம் போயிட்டார். அதை பார்த்தா அந்த உரல் பிடிச்சு இழுத்து இந்த குழந்தை அந்த உரல்ல மாட்டினால் ரெண்டு மரம் கீழே சாய்ந்து இவர் திருவடி ஸ்பரிசத்தினாலே மரமாயிருந்த அவள் இருவர்களும் சாபம் நீங்கி எழுந்து நின்று பகவானை ஸ்தோத்திரம் பண்றார்கள் பாகவத்தில். அதான் திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிற போது, புனரை நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ, புனரே நின்ற
மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ, போனாய் மா மருதின் நடுவே என் பொல்லாமணியே, தேனே இன்னமுதே என்றென்றே சில கூற்று சொல்ல, தானேல் எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான். வானே மாநிலமே மற்றும் முற்றும் எள் என்னுள்ளனவே. அப்படி தாமோதரன் திருநாமம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்துழுது. இவா சொல்ற ஆயர்பாடி பெண்கள்னா ஆண்டாளி கோயிலில் ஆண்டாளே ஆயர்பாடி பெண்ணாக தன்னை பாவித்துக் கொண்டு பாடுற பாடல்கள் தானே. தூயோமாய் வந்துனாலே இடையர்களுக்கு இடைச்சிகளுக்கு என்ன தூய்மைன்னா, இங்க வியாக்கியான சொல்றா இடைச்சிகள் தூய்மையிலே தலை இருக்க உடம்ப கழுவியும் உடம்பிருக்க தலை கழுவியும் போகுவர்களே அப்படின்னா, அதாவது இடைச்சிகள் தூய்மை என்னன்னா திடீர்னு அப்படி ஜலக்கரையில வந்து உட்கார்ந்து போலாம் தலையை மாத்திரம் கழுவிட்டு போறது ஒரு நாளைக்கு, இல்ல தலையில ஜலம் படாம உடம்ப மாத்திரம் கழுவிட்டு போறது. இவாளுக்கு என்னத்த தூய்மை சொல்றது? தூய்மைன்னா எந்த தூய்மை சொல்றா? சரீர தூய்மையா இல்லேன்னு விட்டா வியாக்கியானத்துல சரீர தூய்மை தேவைதான். நல்லா சோப் போட்டு குளிக்கிறது, நிறைய ஸ்நானம் பண்ணி இருக்கிறது, தண்ணி இருக்குன்னா அந்த தூய்மை போறாது. பாவ சுத்தி உள்ளது அகத்தூய்மை, புற தூய்மை அகத்தூய்மைன்னு சொல்றது. புற தூய்மைன்னா வெளியில இருக்கக்கூடியதான கிளீன்லினஸ், அகத்தூய்மைன்னா உள்ளத்துல இருக்கக்கூடியதான தூய்மைன்னு. அதான் வியாக்கியானத்துல இருக்கிற பகவத் சம்பந்த மொழிய தனக்கு ஒரு சுத்தி சம்பாதிக்கையாவது அசுத்தனாய் விடுகையிலே அவனுடைய சம்பந்தத்தை அனுசந்திக்கையுடைய தனக்கு ஒரு சுத்தி இல்லை. அதாவது பகவத் சம்பந்தம், பகவானை பற்றி தியானம், பகவானை நினைக்கிறது, பகவானுடையதான அது எண்ணம் எப்போத்தாலும் மனசுல இருக்கிறது, அவனுக்கு கைங்கரியம் பண்றது, இதை விட சுத்தி என்ன இருக்கு? அதான் வியாக்கியானத்துல மேற்கோள் எடுத்தா விபீஷணன் கடலில் ஒரு முழுக்கிட்டா முழுக்கிட்டு அன்றிலே வந்தது, அர்ஜுனன் யுத்தத்தின் நடுவிலே ஒரு முழுக்கிட்டு அன்றிலே சரம ஸ்லோகம் கேட்டது, திரௌபதி முழுக்கன்றிலே பிரபத்தி பண்ணியது. அதுக்காக இப்ப சம என்ன பண்றான், உத்பபாத கிதாபாணிகி சதுர்பிஸ்தக ராட்சசேகி ஆஜகாம முகூர்த்தேன எத்தராமஸ்த லக்ஷ்மணாங்கிறார் வால்மீகி. தங்கக்கரையிலேருந்து புறப்பட்டு நான்கு வானரங்களை கூட நாலு ராட்சசர்களை கூட அழிச்சுட்டு சமுத்திரத்தை தாண்டி வான்வீதியா இந்த கரையில வந்து சர்வரோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நாம் விபீஷன் வந்தானே, சமுத்திரத்தை தாண்டி தானே வந்தான், சரணாகிதி பண்ண போறேன் ராமனே சுத்தமா போனோம் அப்படின்னு சொல்லி சமுத்திரத்துல ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தானா இல்லையே? அது மாத்திரம் அர்ஜுனன் அங்க உட்கார்ந்து சர்வதர்மான் பரிச்சரிய மாமேகம்யாகத்வா சர்வபாபேபியோ மோக்ஷிஷாமிமாசுஜா. தீர்த்தத்திலே அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு பகவத்கீதை உபதேசம் பண்றாரு. ஏ நான் உனக்கு பகவத்கீதை உபதேசம் உபதேசம் பண்ண போறேன், இப்படி ஸ்நானம் பண்ணுவான்னு சொன்னாரா? இப்படி ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாரா இல்லையே? அப்புறம் திரௌபதி என்ன பண்றா? அங்க மகாபாரதத்துல அனுபவிக்கிறார் பார்க்கணும். துச்சாசன் பத்திரத்தை பிடிச்சிருக்கே ஹாக்கிருஷ்ண துவாரகாவாசின் வாசி யாதவ நந்தனா இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாமனாதான் உபேட்சதே கேட்கிறாளோ. அப்ப என்ன ஸ்நானம் பண்ணிட்டா வந்தா? இன்ஃபேக்ட் பார்க்க போனா அங்க கொஞ்சம் மடி குறைவுதான் அவளுக்கு, ரஜஸ்வரையா இருந்தா. என்ன சொல்றானா, அதுக்காக நம்ம ஸ்நானம் பண்ணோம்னா விழுப்புடன் இருக்கணும், அதுக்காக நம்முடைய கர்மானுஷ்டானங்களா உடனே அர்த்தம் பண்ணிக்கூடாது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளியில இருக்கக்கூடிய சுத்தியை விட புற தூய்மை விட அகத்தூய்மை ரொம்ப முக்கியம். பாவ சுத்தியின் பேர் சுத்தி என்பது சரீர சுத்தியை விட பாவ சுத்தி. ஈஸ்வர ஜானாதி விசுத்தி, ஜீவனுக்கு ஈஸ்வர ஜானம் தான் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் சொல்லுவான் வேதம். அப்படி அப்படி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது. தூமலர் தூவித்தொழுதுன்னா பரிசுத்தமான புஷ்பங்களாலே பகவான பூஜிக்கணும்னா, ஏன்னா தூமலர் தூவின்னு சொல்றாண்ட பார்க்கணும். ஏன்னா மற்ற தேவதைகளுக்குன்னா அவ இருக்கிறான் தேடி போனோம், ஒரு அவளை பார்த்து திருவடியில பார்த்து இந்த பூ இருக்கேன்னு தேடினு போய் அர்ச்சிக்கணும். இவன் எப்படின்னா சர்வேஸ்வரன், சர்வவியாபி, விஷ்ணுங்கிற பதத்திற்கு எல்லா இடத்துலையும் எங்கும் நிறைபுரளாக இருக்கக்கூடியவன். அந்த புட்பத்தை அப்படி தூவினாலே அது அவன் எங்க இருக்கானோ அவன் வந்து போய் சேர்ந்துடும். அதனால தூமலர் தூவி அப்படின்னு சொன்னான். தூமலர் தூவி எப்படிப்பட்டதுன்னா பரிசுத்தமான புஷ்பங்கள் பகவான். ஏன்னா அவனுக்கு தூய்மையான மலர்னா என்ன அர்த்தம்? இங்கே தூய்மை இங்கேயும் பார்த்தா ரெண்டு விதமான அர்த்தம். தூய்மைன்னா நல்ல புஷ்பங்கள், பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய புஷ்பங்கள் எப்படி இருக்கணும்னா உத்தமம் சுவாஜீதம் புஷ்பம். ஏன்னா நல்ல புஷ்பங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தோட்டத்திலே ஏதாவது ஒரு செடியை வச்சு அதிலேருந்து வந்த புஷ்பம்
மாமே அதை பறித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது உத்தமம்னு சொல்லிட்டா அது முடியலையா, கடையில வாங்குறோம், இப்படி பல பலவிதமாக அது எப்படி இருக்கணும்னா, ஆகம சாஸ்திரங்களை சொல்லச்சே பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய புஷ்பங்கள் வாசனை உள்ளதாக இருக்கலாம், வாசனை இல்லாத புஷ்பங்கள் கூடாதுன்னு, வாடின புஷ்பம் கூடாது, அழுகின புஷ்பம் கூடாது. அதுக்கப்புறம் சாக்கடையிலே குப்பரை அதில் எல்லாம் முளைத்துதான செடியிலேருந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி முள்ளுள்ள புஷ்பம் கூடாதுன்னு வரிசையா அப்படி சொல்றானுங்க. வரிசையா அங்க ஒரு விசேஷம் பார்க்கணும், பராசர பற்ற காலக்ஷேபம், அதுல ஒரு நம்மாழ்வார் ஒரு பாசுரம், பரிபதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவி பிரிவகை இன்று நல் நீர் தூய் புரிவதும் புகைப்பூவே, புரிவதும் புகைப்பூவே என்று இடத்தெடுத்து பற்ற காலக்ஷேபம் என்றார். அகிர்புகை என்றாவது கருமுகைப்பூ என்றாவது சிறப்பித்து சொல்லாதாலே ஏதான ஒரு பூ, எந்த பூவா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டகாலி பூவும் சூட்டலாம் ரசமா சொன்னார். அதை நஞ்சி இருக்கட்டு, கண்டகாலி பூவை எம்பெருமானுக்கு சாத்துக்கூடாது சாஸ்திரங்களா சொல்லியிருக்கேன். கண்டகாரி கா புஷ்பம் தேவாய் வினிவேதையே, அதற்கு பற்ற சொன்னாரா, சாஸ்திரம் அப்படி மருத்துவருக்கு என்ன காரணம் தெரியுமா, எம்பெருமானுக்கு ஆகாதுங்கிறதுக்காக இல்ல, அதை பறிக்கச்சே பக்தன் கையில முள்ளு குத்துமேங்கிறதா தான் முள்ளுள்ள பூ வண்ணான்னு சொன்னான். அதான் திருமங்கழ்வார் அனுபவிக்கிறார், கள்ளார் துழாயும் கணவலரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் அம்பலும் முன் கண்டக்கால் புள்ளாய் ஓரேனமாய் புக்கி கிளந்தான் பொன்னடிக்கு என்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக்கொள்ளோமே. திருத்துழாய் இல்ல, எந்த புஷ்பங்களை பார்த்தாலும் இது எம்பெருமானுக்குன்னு மனசு, யாருக்கு எந்த நெஞ்சில் மனசு தோன்றலையோ அதை பார்த்து துள்ளணுமா, உள்ளம் துள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக கொள்ளோமே, அதை பார்த்த உடனே இது எம்பெருமானுக்கு இந்த புஷ்பம் அழகா இருக்கு, இது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும் என்றுதான் ஆசி, இந்த மனசு துள்ளலையே துள்ளாதவா, அதே மனசால என்ன திரும்ப கேள்வர், ஏன்னா அது தூய்மையான புஷ்பம் அப்படி ஒரு அர்த்தம். தூமலர் தூவி தொழுதுன்னா தூய்மைனா பாவசுத்தின்னு ஒரு அர்த்தம், பாவசுத்தி மனசுல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதான எண்ணம் இருக்குச்சே, அது எம்பெருமானுக்குன்னு அர்ப்பணிக்கணுங்கச்சே இருக்கக்கூடிய பாவசுத்தி. இங்க வியாக்கியானத்தை ஒண்ணு எடுக்கிறார், என்னன்னா ராஜகுமாரன் கதையை நினைப்பது, அதாவது ஒரு ராஜகுமாரன்னா ஒரு வைசியகுமாரன், ரெண்டு பேரும் என்ன பண்ணா இந்த ஒரு இடத்துக்கு ஒரு கடத்தலுக்கு போனா சமாச்சாரம், அங்க என்னன்னா ஒரு சாமான்கள் ஏலம் போடுறா பாருங்க, அதுல நாம இப்படி இருக்கோமே நமக்கு புரியறதுக்காக சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய புஷ்பம் விசேஷமாக எங்கும் கிடைக்காத ஒரு புஷ்பம் வச்சிருக்கேன் தேவலோகத்து பாதிக்காத மாதிரி, அதை ஏலம் போட்டுருக்கான், ஒருத்தர் மாறி மாறி விலை கேட்கிற, அந்த எப்படி ஈவன் 10 ரூபா வாங்குறான், 20 ரூபா வாங்குறான், 50 ரூபா வாங்குறான், 100 ரூபா வாங்குறான், 1000 ரூபா வரைக்கும் போயிடுது. வைசியகுமாரன் வியாபாரி ஆனதுனால அதுக்கு மேல அதுக்கு பொறாதுன்னு அதோடு நினைச்சுட்டான், ஆனா ராஜகுமாரன் அதிக விலை கொடுத்து அதை வாங்கினான். திரும்பி வருகின்ற வழியில ரெண்டு பேரும் சிநேகிதர்கள், இந்த ராஜகுமாரன் வைசியகுமாரன், வைசியகுமாரன் திட்டான் இந்த ராஜகுமாரன், உனக்கு அறிவு இருக்கா, இது இவ்வளவு புறவே புறாது இந்த பூவை நீ வாங்கியிருக்கேன். அதுக்கு அவன் சொன்னான், எம்பெருமானுக்கு சாத்திரம் தோணிப்பிடிச்ச புப்பத்தை பார்த்ததும் பெருமாளுக்குன்னு தோணினது என்ன விலையா இருந்தாலும் வாங்குறதுன்னு வாங்கிட்டேன்னா, அதை கொண்டு போய் அவருடைய ஆராத்தி தீயமானம் பெருமாளுக்கு சாத்தினான். பாதி ராத்திரில சொப்பரத்துல பெருமாள் இந்த ராஜகுமார்கிட்ட சொன்னாரா, ஏய் நீ சாத்திர புஷ்பம் எனக்கு வெயிட்டு தாக்கல, அதை கொஞ்சம் சீக்கிரமா கீழே இறக்கி வையின், சொப்பனத்துல பேசுறா பெருமாளோட பாருங்க. அதுக்கு இவன் பதில் சொன்னானா, சுவாமி நான் ஒரே ஒரு புஷ்பம் தானே உங்களுக்கு சமர்ப்பிச்சேன்னு. அதுக்கு பெருமாள் சொன்னாரா, 1000 ரூபாய்க்கு சாதாரண புஷ்பம் வாங்கினா எத்தனை இருக்குமோ தினம் இருக்குமோ எத்தனை புஷ்பம் இருக்குமோ அத்தனை புஷ்பம் நீ சாத்தினதா நான் ஏத்துனுட்டேன், அதனாலதான் தாங்கிறேன். அதுதான் அந்த பாவசுத்தி, தூமலர் தூவி தொழுதுன்னா அது மாத்திரமில்ல, ஒரு பிரயோஜனத்தை கருதி இடாத புஷ்பமே தூய்மையானது, அவனுக்கு சமர்ப்பிப்பதே பிரயோஜனமாக இடுதல். தூவியின் பதிலானா முறைகளை சமர்ப்பித்தாலும் பகவான் ஏத்துக்கிறான், ஏன்னா புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்றார், சகசாம அர்ச்சனை பண்ணிட்டு ஓம் கேசவாயினமா என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், ஓம் நாராயணாயனமா பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிரஜா பிரயோஜனத்தை எதிர்பார்த்துன்னு பண்ணாது, எப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு இல்லையா. அதுதான் கிருஷ்ணன் சொல்லச்சே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி த
ததகம் பக்திவகிருதம் மஸ்நாமி பிரேதாத்மனஹா நாமம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சத்தின்னு அப்படி விசேஷமாக தூமலர் தூவி தொழுது. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல தொழுது சொன்ன சுவாரஸ்யம் பாட்டணும். திருக்கரண சுத்தியான்னு சொல்லச்சே மனசா வாச்சா கர்மனாச்சான்னு சொல்றோம். முதல்ல மனசு, அப்புறம் வாக்கு, அப்புறம் சரீரத்தால செய்ய காயகமாக செய்யக்கூடிய காரியம். இங்க என்னன்னா முதல்ல தொழுது சொல்லி அப்புறம் வாயினால் பாடி அப்புறம் மனசால் சிந்திக்கங்கிறார். ஏன்னா மனசால் சிந்திக்கிறதுன்னு அவ்வளவு சுலபமா வந்துடாது. அதனால முதல்ல தொழுது பழகிண்டு அதுக்காகனா பெருமாளை தொழுது, அப்புறம் வாயினால் தொழுதுன்னா அவனை சேவிப்பது. அவனை போய் சேவிக்க சேவிக்க சேவிக்கதான் நமக்கு அவன்கிட்ட பக்தி ஜாஸ்தி வரும். வாயினால் பாடினா நாம சங்கீர்த்தனம் பண்றது. நாம சங்கீர்த்தனம்னா பகவானே நாரதரை பார்த்து சொன்னாராம், நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயே ரவ மத்பக்தாயத்ர காயந்தி தத்ர திட்டாமி நாரதா, நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயே ரவ எல்லாரும் சொல்றா. நாங்க வைகுண்டத்துல இருக்கேங்கிறா. சில பேர் என்ன பண்றா, ரிஷியனுடைய ஹிருதயத்துல இருக்கேங்கிறா. இன்னும் சில பேர் சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கேங்கிறா. நாங்கள்லாம் இல்லைன்னு பகவான், நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயே எங்க நான் இருக்கேன், மத் பக்தாக எத்த காயந்தி தத்த திஷ்டாமி, என்னுடைய பக்தர்கள் நாமாவை எங்க சொல்றாலும் நாம சங்கீர்த்தனம் பண்றாலும் அங்க நான் இருக்கேன். அதனால வாயினால் பாடுறது, மனதினால் சிந்திக்க. மனதினால் சிந்திக்கன்னா பகவானை பரிச்சின்றும் சிந்திக்கணும். அந்த சிந்தனை இல்லாதவாள் பெரியாழ்வார் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொன்னார், அந்த மாதிரி பகவானை சிந்திக்காதவாள்லாம் பகவானுடைய மனசுல நினைக்காதவாள்லாம் பூமிக்கு பாரம் விட்டார் அவன். ஆமையன் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடிப்போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் நேமிகேர் தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினேயே. திருக்கோட்டியூர்ல இருக்கானே நேமிகேர் தடங்கையினான், கையில சங்கு சக்கரத்தை வச்சிருக்கானே, சக்கரத்தை கையிலே தாங்கி கூடியதான இந்த எம்பெருமானை நினைப்பிலாடை பூமி பாரங்கள், அவனை நினைக்காத பூமிக்கு பாரமா இருக்காளே அவளுக்கு சாப்பாடு இந்த சோத்தை பிடிக்கிட்டு வாயில புல்ல திணிங்கன்னா. ஏன்னா அப்புறம் புல் மனுஷனுக்கும் மிருகத்துக்கு என்ன வித்தியாசம், ஆனா பகவானை சிந்திக்காத அந்த நெஞ்சம் வேஸ்ட்டுங்கிறத விஷயமா அப்படி சொன்னார் அப்படி. அதனால வாயினால் பாடி மனிதனால் சிந்திக்க, அதனால என்னாகும், போய பிழையும் புகுதருமான் நிந்தனமும் தீயினர் தூசாகும். இதுக்கு முன் செய்த பாபங்கள், இனி செய்ய இருக்கும் பாபராசிகள், இதெல்லாம் பெருந்தீயிலே இட்டு தூசு போலே அழியும்னு பலஸ்ரீயா முடிக்கிறார். இதுல ஒரு சம்பிரதாய பேதம் உண்டு, முன் செய்த பாபம் போகும் சரி, இனிமே செய்யக்கூடிய பாபம் போகும்னா எப்படி போகும், தெரியாமல் செய்த பாபம் தான் போகும், தெரிஞ்சு செய்தால் அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா அதனால இதனால இதுக்காக செய்த பாபம் இனிமேல் செய்ய போகும் பாபம்னா பகவான் வாயினால் பாடுறது, அவனை ஸ்மரிக்கிறது, அவனை தொழுவது ஆகிய திருக்கரண சுத்தியாக பண்ணோம்னா இதுகாரம் செய்த பாபங்களும் இனிமேல் செய்யக்கூடிய பாப ராசிகளும் பெருந்தீல இட்ட தூசு போலே அழியும் என்று. இது ஆச்சாரியபரமாக சுவாவதேசத்தை பார்க்கக்கூடிய மாயரைன்னு சொன்னா ஆச்சரியமான செயல்களை உடைய ஆச்சாரியனை. ஏன்னா பகவானையோட உயர்ந்த ஒரு ஆச்சாரியை ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆச்சாத்தியாதிக தேவதாம் தமதிகாம் மன்யாம் ந மன்யாமகேன்னு. தனது கருணையினாலே நமது பாபங்களை எல்லாம் போக்கி நம்ம பகவான் திருவடியில கொண்டு சேர்க்கக்கூடிய ஆச்சரியமான, ஏன்னா நாம பண்ணின பாபங்கள் எல்லாம் ஏற்றுது, நம்மகிட்டையும் கிருபை வச்சிருந்து நம்மையும் பெருமாள் திருவடியில் சேர்த்து அதனால நமக்கு சரணாகி திருவிழா இருக்கணும் குணம் இருக்கணும்னா ஆச்சரியமான சேர்ச்சிதம் தானே. அதைத்தான் சொல்றார், பார்த்தான் அரிசமயங்கள் பதை பயிப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புன்மையினை இழைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான் இவை எம் இராமானுஷன் செய்யும் அற்புதமே. அற்புதமே ஆச்சரியம், அப்படி ஆச்சரியமான செயலை உடைய என்ன ஆச்சாரியன் மண்ணு வடமதுரைன்னா வடமதுரைங்கிறது உபலட்சணம், மற்ற திவ்யதேசங்களையும் சொன்னதாக, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் உள்ளதான் வடமதுரை. பாக்கெல்லாம் வடமதுரை சொன்னது பகவத் சம்பந்தம் ஸ்தலம் எல்லாம் ஒன்று ஒன்று குறிப்பிடுவதற்காக இங்க அப்படி எடுத்துக்கணும். ஆச்சாரிய பரமா சொல்லச்சு
பகவத் சம்பந்தம் உள்ளதே ஆச்சாரியருக்கு உத்தேசியம் அப்படின்னு. வடமதுரை மைனா மிடுக்குடி ஆச்சாரம் யுவா ராஜா யதிராஜர்னு பேரு. ஏன்னா பகவத் ராமாச்சாரியார்னா அவரது பர்சனாலிட்டி அச்ச ஆச்சரியமா இருக்குமா. 74 சிம்மாசனாதிபதிகள், 700 வரமே காந்திகள் போட்டு ராஜா மாதிரி உருவாருகிறார். அது யதிராஜர் சுவாமி தேசிகன். காஷாயன கிருஹீத பீத வசனம் தண்டை திரிபிர் மண்டிதாக சாமூர்த்திர் முரமர்தனஸ்ய ஜயதி ஸ்ரய்யந்த சம்ரக்ஷிணி யத் ப்ரக்யாபித தீர்த்த வர்ஜிததியா வவ்யச்யதாம் யத் குணானு ஆசிந்தோரேதம் பிரதேஷனியதா கீர்த்தி பிரஜாகர்த்தினா. அப்படி விட்டுக்குள்ளவர் ராஜா மாதிரி யதிராஜான். தூய பிறநீர் இவனை துறைவன்னா எவனை துறவின் எனக்கூடும் ஆள வந்தார். அப்புறம் பெரிய தம்பி இவருடைய திருவடியெல்லாம் ஆசிரித்த ராமாம்சரே அப்படின்னு அர்த்தம். விகாகே தீ யாவுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்மக ஸ்பர்ஷே எத்திர கிருஷ்ண கிருதாதரங்கிறார் தேசிகன். ஆனா யாமுனம் விகாகே யாமுனம் தீர்த்தம் எவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கைனா ஆயர் அப்படின்னா இடையர்னு அர்த்தம். இடையர்னா பரமோதவாசிகளான நித்தியசூரிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் இடையே உள்ள பிரபன்னர்கள் குலத்தில் தோன்றிய அழகான தீபம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்கை மணி விளக்கு சூரியன். ஏன்னா இவரை விசேஷமாக வர்ணிக்கிட்டே எப்படிப்பட்டவர்னா ராமானுஜருங்கிறவர் ஒரு பெரிய சூரியன் மாதிரி இருக்கார். நம் குளிர்ச்சியால் சந்திரன் மாதிரி இருக்கார், இங்கே சூரியன் மாதிரி இருக்கார்னா சூரியன்னா திவாகரன். எப்படா சீமான் ஆவிர பௌத் ராமானுஜ திவாகரன் சூரியன் அப்படின்னா அதே மாதிரி தத்மை நமோ வகுளபூஷண பாஸ்கராயா அப்படிங்கிற தத்மை நமோ வகுளபூஷண பாஸ்கராயான்னு அவர் நம்மாழ்வார ஒரு சூரியன் தான். அதே மாதிரி யதிராஜ சப்ததியில இவரை சொல்லிச்சு விஷயம் சொல்ற ஜெயதி சகல வித்யா வாகினே ஜென்மசைல ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாக்கி நிகில குமதி மாயா சர்வரிமல சூரிய நிகம ஜலதி வேலா பூர்ணச்சந்திரோ இந்திர நிகில குமதி மாயா சர்வரி மால சூரிய. அப்படி சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய மணி விளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாய்னா திருமந்திரம், மந்த்ரோ மாதா. ஆனா மந்திரம்னா திருமந்திரம் அதுதான் அம்மான்னு அர்த்தம். மாதா குடல் என்பது நடுப்பகுதி. திருமந்திரமான தாயின் குடல் அதாவது நடுப்பகுதி எதுனா பாரதந்திரியம். அதாவது எம்பெருமானுக்கு சமஸ்த சேதனரும் பராதீனம் என்பதை விளக்கி ஆச்சாரியன் அப்படின்னா அப்படின்னு தூயோமாய் வந்துன்னா புற தூய்மை அகத்தூய்மை இவற்றுடன் கூடிய ஆச்சார அதோட வரணும். ஆச்சாரியன் வரைச்சே வெளியிலே சுத்தியா இருக்கணும், ஸ்தானங்களாக பண்ணிட்டு அனுஷ்டானங்களோடு இருக்கணும், அகத்தூய்மை இருக்கணும். தூமலர் தூவி தொழுது எப்படிப்பட்ட மலர்கள்னா இங்க தூமலர்ங்கிறதுக்கு என்ன எழுதுறான்னா எடுக்கலாம் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரக சர்வபூததயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷத ஞானம் புஷ்பம் தபப்புஷ்பம் தியானம் புஷ்பம் ததைவச்ச சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத். இதெல்லாம் தூமலர்னா எப்படிப்பட்ட மலர்னா எட்டு புஷ்பங்கள் சொல்றார். இதை வச்சுன்னா பெரியாழ்வார் அங்க சொல்லிச்சு என்ன பண்ணார்னா செண்பக பூசூட்டவாராய் மதிகை பூசூட்டவாராய் இருவாட்சி பூசூட்டவாராய் குறுக்கத்தி பூசூட்டவாராய்ன்னு இருக்கிறேன். ஏன்னா பெருமாள்கிட்ட இந்த புஷ்பங்களை அப்படியே சமர்ப்பிக்க முடியாது, சிம்பாலிக் தான் அது. ஏன்னா என்னென்ன புஷ்பம்னா அஹிம்சா பிரதமம் புஷ்பம். அஹிம்சைன்னா கொல்லாமை, ஹிம்சை பண்ணாம இருக்கிறது. அப்புறம் இந்திரிய நிகிரகம்னா என்னன்னா புலநடக்கம். சர்வபூத தயா புஷ்பம் எல்லா பிராணிகளிடம் இறக்கம் இருப்பது. க்ஷமா புஷ்பம் க்ஷமான்னா ஆரம்ப பொறுமை. ஞானம் புஷ்பம் ஞானம்னா அறிவு. தபஸ் புஷ்பம் தபஸ் தியாகம் தியம் தியாகம் சத்தியம்னா உண்மை. இப்படி எட்டு புஷ்பங்களையும் ஆச்சாரின் தெருவுகளை சமர்ப்பித்து அந்த அதாவது என்ன அர்த்தம்னா இந்த குணங்களோடு ஆச்சாரியனை ஆசிரியக்கணும்னு அர்த்தம். இங்கே இந்த அஹிம்சா பிரதமம் புஷ்பம் நம்ம மதத்துல அஹிம்சை ரொம்ப முக்கியமானதுங்கிறது நமக்கே ரொம்ப பேருக்கு தெரியல. ஏதோ வேற இத்தர மதத்துல அஹிம்சை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பாட்சிக்காரருக்கு கைங்கறி பண்ணிட்டுருக்கார் குரத்தாழ்வான். அப்ப எப்படின்னா ஒரு நாளைக்கு அவருக்கு பிட்சைக்கு ஏன்னா சன்னியாசிகள்லாம் பிட்சைக்கு பசிக்கிறது நீ இலை போடுவி சாப்பாடு போடுலாம் நம்ம எல்லாம் கேட்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டான்.
அவளுக்கு இந்த பிக்ஷையை சாதிக்கிறவோ அந்த கட்டாயம் பார்த்து அவள் அனுஷ்டானங்களை முடிச்சு எல்லாம் பண்ண உடனே அவளுக்கு பிக்ஷையை அவள் வந்து காக்கத்தை வாங்கிப்பா. அதுக்கு இலை பறிக்கிறதுக்காக கூட தாழ்வான் போயிருந்தார் பின்பக்கத்துல. ரொம்ப நாளைக்கு வரல, உடனே பாட்சிக்கார சாய்ச்சாரா, ஒண்ணுமில்லை நீ போய் பாரு, ஆழ்வான் மரத்தில் நின்று எழுதுட்டு இருக்க போறான். ஏன்னா அந்த இலையை பறிக்கிறது கத்தியோடு போறவர் இந்த ஜீவஹிம்ச பண்ண வேண்டியது, ஏன்னா அதுக்கும் உயிர் இருக்கு, அந்த தாவரத்துக்கும் உயிர் இருக்கு, அந்த இலையை பறிக்க வேண்டியிருக்கு, ஜீவஹிம்சை பண்ண வேண்டியிருக்கேன்னு கண்ணால ஜலவட்டு நின்று இருந்தாராம். அதனால அஹிம்சா பிரதமம் புஷ்பம்னா முதல்ல அஹிம்சை, அப்புறம் சர்வபூதம் எல்லாமே சொல்றார். இந்த அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரி அனுக்கிரக, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம், விசேஷதா ஞானம் புஷ்பம், தப புஷ்பம், தியானம் புஷ்பம், சதைவச்ச சத்தியம் அஷ்டமிதம் புஷ்பம், விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத்துன்னா இந்த எட்டு புஷ்பங்களையும் தான் சத்தியங்கிற புஷ்பத்தை கூட சமர்ப்பிக்க முடியாது, அஹிம்சாங்கிற புஷ்பத்தை சமர்ப்பிக்க முடியாது. அதுக்கு பதிலாக சிம்பாலிக்கா ஆழ்வார் சொன்ன மாதிரி நாம இந்த குணங்களோடு கூட அந்த ஆச்சாரியை ஆசிரியக்கணும்னு அர்த்தம். அப்படி ஏன்னா எப்படி இருக்கான்னா, அப்படி வாயினால் பாடி தொழுது ஆச்சாரியனுக்கு அஞ்சலி செய்து, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க நம்ம பாபங்கள் போகும்னா ஆச்சாரியனை வாயின பாடுச்சு எப்படி சொல்றார் பார்க்கணும். சுரக்கும் திருவும் உணர்வும் சொல புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்ற வேண்டும் படியில் உள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கு அறம் சீரும் உருக்கலியை துறக்கும் பெருமை ராமானுஷன் என்று சொல்லுமினே. ராமானுஷன் வாயால் சொல்லுங்க போறதுனால அதேதானே. நீங்க பார்த்தோம்னா மதுர கவிகள் அப்படி சொல்றாரோ, கண்ணினம் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. ஏன்னா தென்குருகூர் நம்பி, அதாவது அவருடைய ஆச்சாரியம் அவருக்கு மதுர கவிகளுக்கு பெருமாள் வேற யாரும் பெருமாளே தெரியாது. மதுர கவியில ஒரு நாளைக்கு அந்த ஊர்ல இருக்கிறவா கேட்டாலும், ஏன்னா அவருடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரு தான் எல்லாமே அவருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அங்க இருக்காரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள், அவர் வந்து பொறிந்து நின்று பெருவான்னு பேர் ஆதிநாதன். பெருமாள் நீ செய்தீரா மாட்டீரான்னு யாரோ கேட்டாரு. அதுக்கு அவர் பதில் சொன்னாரா, எனக்கு பெருமாள்னா எங்க ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார் தான். ஏன்னா நான் அவரை ஆதிநாதனை எப்ப சேவிப்பேன், சேவிக்கத்துடைய எப்ப சேவிப்பேன்னா எங்க ஆச்சாரியனான நம்மாழ்வார் சேவித்தாதான் நான் சேவிப்பேன். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கு. அப்படி பகவான் நாமா சொல்ற மாதிரி ஆச்சாரியன் நாமா சொன்னாலே நாக்கள் இனிக்கிறதுங்கிறார். அதனால வாயினால் பாடி வாயினரே அவர் சொல்லணும். ஏன்னா போற்றி உகப்பதும் புந்திய போல் சொல்லணும். ஏன்னா தேசியம் தான் அதை சொல்றார். ஏன்னா ஆச்சாரியன் பண்ணினதான உபகாரத்திற்கு ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கு இருளனைத்தும் ஆற்றியவருக்கு ஓர் கைமாறு மாயனம் காணகில்லான்னார். ஏன்னா மனத்துல அஜானங்கிறதான இருள் இருக்கு. ஏன்னா பாக்கி வழக்கெல்லாம் போட்டா பாக்கி இருட்டு போகும். ஆனா நம்ம மனசுல இருக்கக்கூடிய அஜ்ஞானமாகின்ற இருளை போக்கக்கூடிய ஞானமாகின்ற தீபத்தை பிரகாசிக்க செய்கின்றன ஆச்சாரியன். ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருளனைத்து மாற்றியவருக்கு அப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு ஒரு கைமாறு மாயனம் காணகிறான். அதனால வேற என்ன பண்றதுன்னா போற்றி உகப்படும். அதனால வாயினால பாடணும், அவரை மனசால புத்தியில் கொண்டு கொண்டு புத்தியில் கொள்வதுன்னு மனசால ஸ்மரிக்கணும். அப்படி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அந்த ஆச்சாரிய திருவுடையை நாம் ஆசிரமித்தோமானால் இதுகாரம் செய்த பாபங்கள் இனிமேலும் செய்யக்கூடிய பாபராஜர்கள் எல்லாம் ஒரு பெருந்தீரையிட்ட தூசி உயிரை அழியும் என்று சுவாமதேசத்துல ஆச்சாரியபரமான அர்த்தம் என்று சொல்லி இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் எல்லாம் அழைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறோம். சதமக மணிநீலாச்சாரு கல்காரகஸ்தானி சாந்திரவாசல் எழுந்து அழகவனிதாவிஷ்வீராஜஸ்தனாதிரோதாவிஷாநாயமாயமேஷா கோபிராமணேபியம் லோகா சமஸ்தோ